க்ரீட்டிங்ஸ் ஆஃப் த டே. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபவுண்டேஷனோட ஒரு கம்பைண்டான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து ஸ்டடி பிளான் நான் போட்டாச்சு. ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் எத்திக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கானமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த நாலு சப்ஜெக்ட்டுக்கும் நான் இண்டிவிஜுவலாக ஸ்டடி பிளான் போட்டாச்சு. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன், ஓகேவா? மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கம்பைண்டான ஸ்டடி பிளான் பற்றி பார்க்க போகிறோம். கம்பைண்டான ஸ்டடி பிளான்னா நாலு சப்ஜெக்ட்டையுமே சேர்த்து ஒரு ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். லைக் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க போகிற வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து எந்த சப்ஜெக்ட் நீங்கள் முதல்ல ஆரம்பித்தா பெட்டராக இருக்கும் அண்ட் நான் நீங்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன் வேர்ட்ஸ்லேயே நிறைய பேர் ரெண்டு கொஸ்டின் கேட்குறீங்க, அதையும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பாஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதுக்கப்புறமா தான் மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸே வரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக்கு, அதுக்கப்புறமா பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ். உங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், சிஎம் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, ICMAI.IN, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். அண்ட் தேர்ட் விஷயம் வந்து மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் ஃபோர்த்தாக வந்து ஒர்க் புக்கு, ஓகேவா? இதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மக்கப்பாவது அடித்து வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸ்டார்டிங் படிக்கும்போது, ஓகேவா? ஸ்டார்டிங் படிக்கும்போது மக்கப்பாவது அடித்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை சம்மந்தப்பட்ட என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்விகள் என்னென்னா, ப்ரோ நீங்கள் வந்து ஒன் வேர்ட்ஸை மக்க படிக்க சொல்கிறீங்க, ஸோ எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக June 2021 எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் வரப்போகிறதா ஆஃப்லைனில் வரப்போகிறதானே தெரியல. ஆஃப்லைனில் வந்துச்சுன்னா அது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தானே சேர்த்துருக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபவுண்டேஷனுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி 60% அப்ஜெக்டிவ்ஸ் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸை மட்டுமே ஒழுங்காக படித்தா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ கான்செப்டே படிக்காமல் மக்கடிக்க சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் மக்க படிக்க சொல்கிறேன். ஏன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய மேதாவியாக வேணால் இருந்துக்கோங்க, ஆனால் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மக்க படித்து கரெக்டான ஆன்சர் வந்து எழுதிதான் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் கொஞ்சம் எக்ஸாமுக்கு மார்க் எடுக்காம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல வந்த வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா வந்து கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நடிக்கவே மறுக்கவே மாட்டேன். கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இல்லாமல் எதுவுமே பண்ணவே முடியாது, அது வந்து ஓகே. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் மக்கப்படுத்தி வச்சுக்க சொல்கிறேன். இந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் படிக்கிற ஒன் வேர்ட்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு போய் எக்ஸாம் எழுதினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பட் ஆனால் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்டார்டிங்கில் இந்த சொன்ன இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒர்க் புக்கு, இப்போ புக் பேக்கு, பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா எம்டிபி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ்குள்ளே போய் படித்து தான் ஆகணும். கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பட் ஆனால் நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுவீங்க, யாரும் கிளாஸஸ்லாம் போக மாட்டீங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இப்படி தான் பிளான் கொடுக்க முடியும். நீங்கள் கிளாஸஸ் போனீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, கான்செப்ட் முதல்ல படிங்க, அதுக்கப்புறமா புக் பேக் வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு முதல்ல மார்க்ஸ் எடுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டு, கான்செப்ட்ஸ் நீங்கள் அப்புறமா கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டடி பண்ண ஆக்சுவலாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஏதாவது தப்பு வச்சுனா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக வந்து முதல்ல நான் சொல்ல போகிற விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் இஸ் த கிங். எப்போவுமே கான்செப்ட் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. முதல்ல நான் சொன்ன இந்த ஒன் வேர்ட்ஸ் மகப்படிக்கிற விஷயத்தை முதல்ல முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா கான்செப்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்டர் ஆகிடலாம். கான்செப்ட்டுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் படிச்சுட்டு தான் போகணும், படிக்காமல் போகலாமா? வெறும் ஒன் வேர்டை மட்டுமே மகப்படுத்தி நான் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு தெரியும்? உங்களுக்கு ஒன் வேர்டு நீங்கள் படித்த புக் பேக் ஒன் வேர்டு வரலன்னா எக்ஸாமில் என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கு கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கான்செப்டை தயவுசெய்து தவறாமல் படிங்க, அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ கான்செப்ட் இஸ் ஆல்வேஸ் த கிங், ஓகேவா? உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன் வேர்டு என்ன கொடுத்தாலும் நீங்கள் டேக்கிள் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் லெவல்லாம் வந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களை மாதிரி லெவல்லாம் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புக்கு உள்ளேந்து படித்தா தான் உங்களால் வந்து இதுவே பண்ணவே முடியும், லைக் ஆன்சர்ஸே பண்ணவே முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் புக்லேருந்து படிக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்டர்லையும் கிடையாது அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷனில் ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா இன்டர் கஷ்டப்படாமல் பாஸ் பண்ணிட்டு வருவீங்க, ஓகேவா? ஸோ அதனால் கான்செப்டில் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எப்போலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லா நான் சொல்லுவேன். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். நாலாவதாக பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஓகேவா? ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கு
ரெண்டு பார்வை இருக்குங்க. ஒன்று, நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து ரொம்ப ஈஸியர்னு சொல்லிட்டு படிக்க மாட்டாங்க, ஆனால் எக்ஸாம் டஃப்பாக வந்துடும். இன்னொன்று என்னென்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நீங்கள் ஆல்ரெடி லெவன்த்துலேயோ டுவெல்த்துலேயோ படிச்சிருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைக் ரிலேட்டிவாக இருக்கும். லைக் ஓகே, நம்மளை ரிலேட் பண்ணிக்க முடியும், உங்களால் இதெல்லாம் நம்ம படித்தோம் டுவெல்த்தில் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகமும் வரும், உங்களால் ஈஸியாக ஆன்சர்ஸும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபவுண்டேஷனில் முதல்ல நான் படிக்க சொல்கிறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நான் தான் சொல்லுவேன். அண்ட் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. காஸ்டிங் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அதான், ஃபவுண்டேஷனில் காஸ்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெரிலனா என்கிட்ட கேளுங்க, நான் சம்ஸ் முடிஞ்சால் போக ட்ரை பண்ணுறேன். எஸ்பெஷலி மார்ஜினல் காஸ்டிங் செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, லா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே செகண்ட் லா படிக்க சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் லா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இன்ஃபேக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கூட இருக்கும், லாஸ் அண்ட் எத்திக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லாஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் லாஸ் அண்ட் எத்திக்ஸில் எது நீங்கள் முதல்ல படிக்கணும், எதெல்லாம் நீங்கள் ரெண்டாவது படிக்கணும், எல்லாம் நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் எல்லாமே பாருங்கள். ஸோ அந்த லாஸ் அண்ட் எத்திக்ஸில் வந்து உங்களுக்கு புதுசாக படிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரலாம். எஸ்பெஷலி எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கான்ட்ராக்ட் ஆக்ட்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டார்டிங் போக போக. ஓகேவா? ஸோ அதனால் வந்து லாஸ் அண்ட் திக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு லாஸ் அண்ட் திக்ஸ் நீங்கள் புதுசாக படிக்கிறதுனால மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நியூவாக சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். ஆக்சுவலாக ஓ இப்படி சப்ஜெக்ட் இருக்கா, ஓ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நியூ அவென்யூவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து லாஸ் அண்ட் எத்திக்ஸ் ரெண்டாவது படிங்க. அண்ட் லாஸ் அண்ட் திக்ஸ் ரெண்டாவது படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை அறிக்கி வச்ச மாதிரியும் இருக்கும். பிகாஸ் ஆத்தமெட்டிக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது. ஸோ அதனால் தான் நான் வந்து சொல்கிறேன். தேர்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கானாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுக்கான ரீசன் ஆனால் எக்கானாமிக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து லெவன்த்து டுவெல்த்தில் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் ஃபவுண்டேஷனில், அது வேறு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அது வந்து சப்ஜெக்ட்னே ரொம்ப பார்க்க முடியாது, அது ஜஸ்ட்டு ஒரு காமன் சென்ஸ் சப்ஜெக்ட் தான். ஸோ அது வந்து காமன் சென்ஸோட கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு லைக் நீங்கள் 10th கிளாஸ் படித்தா மட்டுமே போதும், நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக கிளாஸே நீங்கள் எடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னென்னா வந்து படிக்கணும், ஓகேவா? ரொம்ப வளவளவளன்னு இருக்கும், அது ஒன்று தான் பிரச்சனை. ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும், அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றலாமே நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், எக்கானாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பிளானை பற்றி, அதை மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதான் நிறைய பேர் தென்னர சப்ஜெக்ட், இன்க்ளூடிங் மீ, எல்லாரையும் என்னையும் சேர்த்தோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்டு. இது இது வந்து ஃப்யூச்சர் நிச்சயமாக உதவும் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் முடியாது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதனால் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்து கொடுத்து படித்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு. அதனால தான் இந்த மூணு சப்ஜெக்ட் முதல்ல முடிச்சுக்க சொல்லிடுறேன். அதனால தான் ஃபோர்த் சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அது நீங்கள் ரொம்ப டெப்த்து கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனால் ஒரு சில டாபிக்ஸுக்கு நீங்கள் டெப்த்து கொடுக்கலாம். அந்த டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தனியாக நான் வீடியோ சொல்லியிருக்கேன் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டடி பிளானில். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். பட் ஆனால் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒன் வேர்ட்ஸை படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதுகிறப்பவும் சரி, இல்லை இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் எழுதினவங்களும் சரி, கொஞ்சம் புக் பேக்கில் நிறைய வந்துருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் வருது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் புக் பேக்கில் இருக்கிற ஒன் வர்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல் ஆகும் சொல்ல வந்து நம்புகிறேன் இந்த வீடியோ. அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து லெத்தார்ஜிக்காக நீங்கள் மட்டும் இருந்துடாதீங்க. நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸு பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் படித்தாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கான்செப்ட்ஸும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து படிங்க. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் அந்த வீடியோக்கு இதான வீடியோ சொல்ல வந்த வேண்டிய விஷயங்கள். So that is what this video. Have a fantastic day here. Love you all. Thank you and peace out.